ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனுஷம் சேர்ஸ் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக ஒரு டீட்டெயில்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்றைக்கி மாதம் ஒன்றாந்தேதி செப்டம்பர் மாதம் நான் வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று டேட் பிரகாரம் கடந்த அஞ்சு வருஷத்தில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ஒரு டென் டாப் டென் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இந்த மாதம் ஏதாவது புதுசாக முதலீடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஒரு இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த பத்து ஃபண்டு பற்றியும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதை நீங்கள் உங்களோட சொந்த முயற்சியில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அதில் எது பெஸ்ட்டாக இருக்கே என்னன்றதை வந்து முடிவு செஞ்சு நீங்கள் உங்கள் முதலீட்டை தொடங்குங்க இல்லைன்னா நல்ல ஃபண்ட் மேனேஜர்ஸ் கிட்டே நீங்கள் கலந்து ஆலோசித்து உங்கள் முடிவு வந்து எடுங்க இப்போ அந்த ஃபண்டு பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கனரா ரெபெக்கோ ஸ்மால் கேப் ஃபண்டு இதனுடைய அஞ்சு வருட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு புள்ளி ஆறு மூணு பர்சன்ட் இருக்குது இதுதான் இந்த லிஸ்டில் நம்பர் ஒனில் இருக்குது இந்த ஃபண்டில் ரிஸ்க் அதிகம் ரிட்டர்ன்ஸும் அதிகம் நீண்டகால முதலீட்டாளருக்கு இது ரொம்ப ஏற்றதாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு இதனோட அஞ்சு வருட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு புள்ளி நாலு ஒன்று சதவீதம் இருக்குது இது மீடியம் சைஸ்டு கம்பெனிஸில் முதலீடு பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸை முதலீட்டாளர்களுக்கு தராங்க சந்தை இறங்கும் போது இது மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஹை ரிஸ்க் இருக்கிற ஒரு ஃபண்ட் கேட்டகரியில் வருது அதனால் நீண்ட கால அடிப்படையில் ரிஸ்க்கை தாங்கக்கூடியவங்க இதில் முதலீடு செய்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இப்போது மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் இண்டியா மல்டி கேப் ஃபண்டு இதனுடைய அஞ்சு வருட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் இருக்குது இந்த ஃபண்டு லார்ஜ் கேப் கேப் மற்றும் ஸ்மால் கேப்பு செக்டரில் இருக்கிற பல்வேறு விதமான செக்டர்களை எடுத்து அதில் நல்ல குரோத்து கொடுக்கக்கூடிய பங்குகளாக பார்த்து முதலீடு பண்ணுறத சொல்கிறாங்க ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் தலா இருபத்தஞ்சு சதவீதம் முதலீடு செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோட்டாக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்ட்டு இதனுடைய ரிட்டர்ன்ஸு முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் இருக்குது இதுவும் வந்து மீடியம் சைஸ்டு கம்பெனிஸில் தான் முதலீடு செய்கிறாங்க இதில் அதிக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குற அதே நேரத்தில் மார்க்கெட்டில் சிவியராக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது நீண்ட காலத்துக்கு இது ஏற்றது ஃபிஃப்த்து பிளஸ்ஸில் பிஜிஐஎம் இண்டியா மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்ட்டு இருக்குது இது வந்து இதனுடைய ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி ஒம்பது ஒம்பது பர்சன்ட் இருக்குது இதுவும் வந்து மீட் மீடியம் சைஸ்டு கம்பெனிஸில் இன்வெஸ்ட் செய்யப்படுற ஒரு ஃபண்டு ஒரு ஏழு வருஷத்துக்காவது எஸ்ஐபியில் முதலீடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஆறாவது இடத்துல ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்ட் அப்படின்றது இருக்குது இதனுடைய ரிட்டர்ன் ரேட் வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது இதில் முதலீடு செஞ்சு அஞ்சு வருஷத்துக்குள்ளே பணத்தை திரும்ப எடுக்கணுன்ற மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் போடாதீங்க ஏன்னா இது ரிஸ்க்கு ஃபேக்டரை பார்க்கும்போது இது அதிகன்றதுனால அதுவும் இல்லாமல் இது வந்து ஈக்குவிட்டி அண்ட் டெப்ட் ஃபண்டாக இருக்குது இதில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பண வைக்கத்தை தாண்டி ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது இடத்துல பராக் பரேக் கேப் ஃபண்ட் அப்படின்றது இருக்குது இதனுடைய லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி ஒம்பது அஞ்சு சதவீதம் இருக்குது இது ஒரு ஐரிஸ்க்கான ஃபண்ட் கேட்டகரியில் வருது இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுற ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கிற கம்பெனிஸில் எங்கே அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே முதலீடு பண்ணுறாங்க இந்த ஃபண்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டை வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸே தீர்மானிக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த இதில் ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லபடியாக இருக்குன்றதாக இதை பற்றி சொல்கிறாங்க அடுத்ததாக எட்டாவது இடத்துல முன்னூற்றி அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஃபோக்கஸ்ட் ஈக்குவிட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபண்ட் இருக்குது இதனுடைய ரிட்டன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சதவீதம் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு நாலு சதவீதம் இருக்குது இதுவும் ஒரு ஹைரிஸ்க் கேட்டகரி ஃபண்டு தான் லாங் டர்ம் முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ஃபண்டு இது ஒம்பதாவது இடத்துல ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டு இருக்குது இதனுடைய ஃபைவ் இயர் ரிட்டன் எவ்வளோன்னா இருபத்தி ஆறு புள்ளி நாலு ரெண்டு பர்சன்ட் வருது இந்த ஃபண்டு ப்ளூ சிப்னு சொல்லக்கூடிய பெரிய நிறுவனங்களில் முதலீடு செய்கிறாங்க ஸோ ஐரிஸ் கேட்டகரி தான் அதனால் ரிட்டர்ன்ஸ் அதிகம் ஆனால் லாங் டேர்மில் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அடுத்தது கடைசியாக பத்தாவது இடத்துல வந்து கனடா ரெபகோ ப்ளூ சிப் பண்ட் அப்படின்றது இருக்குது இதனுடைய லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஆறு சதவீதம் பொதுவாக மற்ற ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது சிப் ஸ்டாக்ஸ் வந்து ஒலாட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒலாட்டிலிட்டி என்றது வந்து சந்தையில் இருக்கிற ஏற்ற இறக்கத்தை சொல்கிற ஒரு வார்த்தை ஒலாட்டிலிட்டது இது ப்ளூச்சிப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து கம்மியாக இருக்கும் ஏற்றமும் கம்மியாக இருக்கும் இறக்கமும் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இது எல்லா நேரத்துலையும் வந்து இப்படி இருக்கும்ன்றது சொல்ல முடியாது சில எதிர்பாராத சூழ்நிலைகள் வந்து இதை மாற்றி அதிகமான டவுன் ட்ரெண்டோ இல்லை அப்படின்ற வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது பங்கு சந்தைன்றது பங்கு சந்தை பங்கு சந்தையை சார்ந்த இந்த முதலீட்டு கா இதெல்லாம் பார்க்கும்போது ஆஹ் ஏதாவது ஒரு அபாயத்துல அது முதலீடை பாதிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்ததுன்னா தவிர்க்க முடியாமல் ஆயிடும் ஸோ அதெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த முதலீட்டை வந்து செய்ய வேண்டியது இருக்குது இந்த ஃபண்ட் வந்து சிப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கால நோக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா ரிட்டர்ன் தர வாய்ப்பு இருக்கு இங்கே கொடுத்துருக்குற இந்த லிஸ்ட்ல நான் ஈடி மணின்ற இருந்து எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பொதுவாக பங்கு சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மியூச்சுவல் ஃபண்டில் செய்கிற முதலீடு நம்ம நேரடியாக பங்கு சந்தைக்கு போகலனாலும் ஃபண்ட் மேனேஜர் ஃபண்ட் மேனேஜர்ஸ் மூலமாக பங்கு சந்தையில் தான் முதலீடு செய்யப்படுது அதனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்கிறது கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் நாம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே முதலீடு செய்கிற பட்சத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது நீங்கள் நல்லா ஒவ்வொன்றா வந்து அலசி ஆராய்ச்சி பார்த்து முடிவு பண்ணுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மியூச்சுவல் ஃபண்டு நிபுணர்களை வந்து கலந்து ஆலோசித்து முதலீட்டு முடிவு வெல்த் இஸ் ஆல்வேஸ் குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்